கடந்த ஜிடிபி, அதாவது இந்த மண்டேக்கு முன்னாடி நடந்த ஜிடிபியில் எங்களுக்கு ஒரு பெட்டிஷனர் வந்தாங்க. மகா அப்லேஷ் பேகம் அப்படிங்கிற பெட்டிஷனர். அவங்க வந்து தனக்கு 1000 ரூபாய் ஓஏபி வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து அவங்களும் அவங்க அண்ணியாரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வரும்பொழுது பார்க்கும்பொழுது அவங்களோட வயிறு வந்து சராசரியை விட, அதாவது ஒரு நார்மல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அதை விட 2 மடங்கு அதிகமாக பெருசாக இருந்த ஒரு வயிறாக இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். சாம்பல் சாப்பிட்ருந்தாங்க, அதனால் இப்படி ஆயிடுச்சு. பட் அதனால் அதுக்கு மேலே நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, நாங்கள் இந்த 1000 ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்ணுறோம், எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கலாம்னா, இல்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சரி பண்ண முடியாது, எங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் கொடுங்கன்னுட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. பட் அதையும் மீறி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து மகா அபிலேஷ் பேகம் அந்த அம்மாவை வந்து நம்ம டிஎம்சிஹெச் டீன் சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்து அனுப்பி வச்சோம். இப்போ அவங்கள அனுப்பும்பொழுது அவங்களோட குடும்பம் சார்பாக அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் போதிய அளவுக்கு வந்து இல்லை, அதனால் வந்தவங்க வந்து எங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னுட்டாங்க. ஸோ நம்ம சமூக நலத்துறை மூலமாக வானவில் மையங்கள் வந்து நம்மளோட மாவட்டத்தில் இயங்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து டே அண்ட் நைட்டு டியூட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அவங்க தான் வந்து இந்த அம்மாவுக்கு அட்டெண்டராக வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ ஒரு 15 கிலோ கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்சென்ட்டுக்காக மட்டும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க ஹெசிடேட் பண்ணி தான், இல்லை சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக கட்டியை எடுத்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி 30 கிலோ கட்டியாக இருந்தது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய கட்டி வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலராக வந்து இருக்கிறாங்க. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடித்தவங்களாக இருக்காங்க. இந்த கட்டி பெருசாகி பெருசாகி பல ஆண்டுகாலமாக இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்கு போய் யார்கிட்டையும் பேசாமல் இவங்களோட மூமெண்ட்டே ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருந்திருக்கு. இவங்க நம்ம கலெக்ட்ரேட்டுக்கு வரும்பொழுது கூட வந்து ஒரு டாடா ஏஸில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பஸ்ஸோ ஆட்டோவோ ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இப்போது ஒரு 10 நாட்களுக்குள்ளே இந்த அம்மாவுக்கு அந்த கட்டி நல்லபடியாக வந்து ஆப்ரேட் பண்ணி நம்மளோட அரசு மருத்துவர்கள் தலைமை, நம்மளோட பாலாஜிநாதன் டாக்டர் சார் அவங்களோட தலைமையில் வந்து நல்லபடியாக எடுத்திருக்காங்க. ஒரு 3 டேஸ் ரெக்கவரிக்காக அவங்கள வச்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங், டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ நல்லாவே பேசவும் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. வந்த அன்னைக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கூட அவங்க வந்து இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அரசோட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த மகா அபிலேஷ் பேகம் அந்த மேடத்துக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டு வந்த அந்த ஓஏபியும் சாங்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளே நம்ம நிர்வாகம் சார்பாக அதையும் வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டீன் அண்ட் டீம், நம்மளுடைய மாவட்ட சமூக நல அலுவலர் அண்ட் டீம், அவங்க அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றி. தேங்க்ஸ் டு வரவங்க.